Hello friends, welcome back to my channel Cook for Junction Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது மூணு விதமான கொலக்கட்டை ரெசிபிங்க. ரொம்ப ஈஸியா, சிம்பிளா, டேஸ்டியாவும் அதே சமயத்துல ஹெல்தியாவும் எப்படி செய்யலாம்னு நீங்க பார்க்க போறீங்க. இது ரொம்பவே ஈஸி, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சோ பேசிக்கான இந்த கொலக்கட்டை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்து முடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கொடுத்துருங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்க ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நான் இட்லி அரிசியை ஊற வச்சிருக்கேங்க. இது வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறணும். இட்லி அரிசியில தான் மேக்ஸிமம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்வோம். சோ அதனால இது வந்து முன்னாடியே நான் வந்து ஊற வச்சிருக்கேங்க. இது வந்து ஸ்வீட் கொழுக்கட்டைக்காக நான் ஊற வச்சிருக்கேன். அப்படி நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்வீட் மட்டும் இல்லைன்னா காரம் கூட இதுல செய்யலாம். ஊற வைக்க டைம் இல்லைன்னா இப்ப இந்த மெத்தட்லயும் கூட நீங்க செய்யலாம். இது ரொம்ப டேஸ்டி, கொஞ்சம் ப்ரோட்டீனும் இதுல ஆட் பண்ணி போறேன். இட்லி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து யூஷுவல் புழுங்கல் அரிசி சாப்பாடுக்கு யூஸ் பண்ற அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரிசி வந்து ஒரு டம்ளர், பெரிய டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கறேன். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே வந்து நல்லா வறுபடணும். பாசிப்பருப்பு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம இதை ஸ்டவ்ல இருந்து எடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா அரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு, பாசிப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வந்து ஈஸியான மெத்தடு. நம்ம ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம். ஊற வச்சு அரைச்சு செய்யறது ஒரு மெத்தடுங்க, இது வந்து வேற மெத்தடு. ஊற வச்சு அரைக்கிறதுல நம்ம பருப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் அரிசி மட்டும்தான். இது இந்த மாதிரி செய்யும் போது நம்ம பருப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நல்லாவே மதத்துக்கு குறை குறைன்னு அரைச்சு எடுத்துக்கணும். அடுத்தது இதை வந்து அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம தாளிக்கிறது அப்படிங்கறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் கடலை பருப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, உளுத்தப்பருப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கடுகும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்துட்டு வெங்காயம் வந்து நல்ல சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். நீங்க பெரிய வெங்காயம் கூட தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வரமிளகா, கருவேப்பிலை, தேங்காயை பல்லு பல்லா நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதுவும் கூட சாப்பிடும் போது நறுக்கு நறுக்குன்னு கிடைக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மேக்சிமம் கல்லுப்பு ஆட் பண்ணி பழகிக்கோங்க. சால்ட் வந்து அவ்வளோ வேண்டாம். கல்லுப்பு நல்லா யூஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு அளவு சரியா தெரியும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, 1/2 கப் அளவுக்கு பருப்புக்கு 1/2 டம்ளர் தண்ணின்னு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்கும் போது நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊத்தி நம்ம செய்யும் போது உப்பு வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நான் அரிசியும் பருப்பையும் இந்த மாதிரி ரவ பதத்துக்கு அரைச்சிருக்கிறேன். இதை வந்து நல்லா தண்ணி கொதிக்கும் போது, கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது நீங்க ஸ்டவ்வை ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட்டி தட்டாம இருக்கிறதுக்கு இமீடியட்டா நீங்க கலந்து விட்டுட்டீங்கன்னா கட்டி கட்டியா வராம நல்லா உங்களுக்கு உப்புமா பதத்துக்கு வந்துடும். இப்போ இது வந்து ஸ்லோ ஃபிளேம்லயே இந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இது வந்து ரவ பதத்துக்கு, அதாவது உப்புமா எப்படி நம்ம செய்வோமோ அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாயி வரும். அந்த மாதிரி இது வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இதை வந்துட்டு அடிக்கடி நம்ம கொஞ்சம் ஓபன் பண்ணி கிளறி விட்டுட்டோம்னா கீழே அடி பிடிக்காம இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டி ஆகணும், ஈரப்பதம் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கெட்டியா வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பதத்துக்கு நல்ல கெட்டியா இருக்கணும். இது வந்து சூடு ஆறும் போது உங்களுக்கு நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். இப்போ இந்த அளவுக்கு கையில ஒட்டாத மாதிரி வந்துருச்சு. இதை வந்து கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். அடுத்தது வந்து நான் வந்து ராய் கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போறேன். இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு ராய் மாவு எடுத்திருக்கேங்க. இதை வந்து நம்ம வறுத்து சேர்க்கும் போது ராய் வந்து உங்களுக்கு பச்சை ஸ்மெல் இல்லாம நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். அதனால ஃபர்ஸ்டே நம்ம வந்து ட்ரை பேன்ல போட்டு நல்லா மாவை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது 1 டம்ளர் அப்படிங்கறதுனால 1 டேபிள் ஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் தேவையான அளவு கடலை
கடலைப்பருப்பு, தேவையான அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கடுகு பொரியும் போது இதுலயும் நான் வந்து வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாமே ஆட் பண்ண போறேன். இதெல்லாம் டேஸ்டுக்காக, உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க இதெல்லாம் சேர்க்காம கூட நீங்க செய்யலாம். காரத்துக்காக வரமிளகாயும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கணும். இதுலயும் நான் வந்து கல்லுப்பு தான் சேர்க்கிறேன். எல்லாத்துலயுமே கல்லுப்பு சேர்த்து பழகிக்கோங்க. டேஸ்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிட்டீங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு உப்பு வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இது கூடயும் நான் வந்து தேங்காய் பல்லு பல்லா கட் பண்ணி போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தது வந்து இந்த வதங்கின வெங்காயத்திலேயே வந்து தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் தண்ணின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு. இப்போ இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு மாவுல வந்து உப்பு போட்டு இதை செக் பண்றதுக்கு தெரியல அப்படின்னா உப்பு அதிகமா இருக்கும், இல்லைன்னா உப்பு குறைவா இருக்கும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கும்போது தண்ணியிலயே செக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மாவு சேர்ந்து கலந்து விடும்போது கரெக்டா இருக்குங்க உப்பு. இப்போ பாருங்க, மாவு கொட்டின உடனேயே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு டக்குன்னு இதை வந்து கிளறி விடணும், இல்லைன்னா கட்டி கட்டியா ஆயிடும். இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா மாவும் வந்து நல்லா உங்களுக்கு மாய்ஸ்சராக இருக்கும். அதே சமயத்தில் இது கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஆற விட்டு எடுத்தீங்கன்னா, ரொம்ப ஆற விடக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அதே சமயத்தில் இந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு வரணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக உப்புமா பதம் போயிடும். இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிடலாம். அடுத்தது வந்து இனிப்பு கொழுக்கட்டைக்கு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்து நெய்யில வந்து ஸ்வீட் செய்யும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். கூடவே இதுல முந்திரி பருப்பும் தேங்காவை வந்து இதே மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துட்டு முந்திரியை நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயும் வறுபடணும். அந்த அளவுக்கு நல்லா தேங்காயும் முந்திரியும் நல்லா வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்துட்டு நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் காமிச்சேன் பாத்தீங்களா, அரிசி ஊற வச்சிருந்தது, அதை வந்து நல்லா கொரகொரப்பா கெட்டியா அரைச்சுக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வெள்ளம் சேர்ந்து கிளறும் போது உங்களுக்கு கரெக்டா அந்த இலக்கம் கொடுத்து மிக்ஸ் ஆகும். ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் கிளறதுக்கு. இந்த மாதிரி கெட்டியா அரைச்சதுக்கு அப்புறமா பொடி பண்ணி வச்சிருந்த வெள்ளத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க. அண்ணன் தூசு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க வந்து அப்படியே டைரக்டா சேர்த்துக்கலாம். இல்ல தூசு ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைய வச்சு நீங்க வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி சேர்ந்து கலந்து விடும் போது இந்த மாவு வந்து இலக்கமாகி நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கையில ஒட்டாம வருங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொழுக்கட்டையை பிடிச்சு வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இப்ப நம்ம 3 கொழுக்கட்டையுமே வேக வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு ஒரே டைம்ல நான் வந்து வேக வச்சு எடுக்க போறேன். ஏன்னா கொஞ்சமான குவாண்டிட்டி செய்யணும், அதுவும் டிஃப்ரெண்டா நம்ம செய்யும் போது எல்லாமே ஒரே மாதிரி சாப்பிடறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதுல வந்து நான் ஹெல்தியான புரோட்டீன் அண்ட் இந்த ராகியும் நம்மளுக்கு தெரியும் நல்லா ஹெல்தி அப்படின்னு. ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு மட்டும்தான் அரிசி தனியா ஆட் பண்ணிருக்கேன். மத்தபடி இதுல வந்து புரோட்டீனும் இருக்கு, ராகியில வந்து ஃபைபரும் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆயிடுங்க. சூப்பரான ஈஸியான பேசிக்கான கொழுக்கட்டை ரெசிபி இதுதான். இது வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டா நீங்க அவசரமா செய்யணும், உங்களுக்கு உப்பேசி ஊற வச்சு அரைச்சு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்க செய்யலாம். புதுசா சமைக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ஈஸியா வரும். நான் சொன்ன அளவு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு செஞ்சு காமிச்ச இந்த கொழுக்கட்டை ரெசிபியை நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், பட் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு செஞ்சு காமிச்ச இந்த கொழுக்கட்டை ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.